الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العلي العظيم السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுக்கு அடுத்தபடியாக ஷவ்வால் மாதம் நம்மை கடந்து துல்காதா மாதத்தின் முதல் திரையை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வேளை இந்த நேரம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்குவானாக. நினைக்கக்கூடியவர்களே, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ஜுக்கு யார் செல்வார்கள் என்றால், யாரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜு செய்யுமாறு மக்களை அழையுங்கள் என்று கூறி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உயரமான இடத்தில் நின்று முழு உலக மக்களை பார்த்து ஹஜ்ஜிற்கு வாருங்கள், அல்லாஹ்வின் இறையல்லத்தை நோக்கி ஹஜ்ஜு செய்ய வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த பொழுது யாரெல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று பதிலளித்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பை தருகிறான் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நம்முடைய மனைவியோடு குடும்பத்தோடு ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா வழங்குவானாக. கணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஹஜ்ஜு செய்பவர்கள் தங்களுடைய திறமையை கொண்டோ தங்களுடைய பண வசதியை கொண்டோ தங்களுடைய அறிவாற்றலை கொண்டோ தங்களுடைய அதிகாரத்தை கொண்டோ ஹஜ்ஜு செய்துவிட முடியாது. அல்லாஹ்வின் பேரருள் அந்த ஹாஜிக்கு அவசியம். யாருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய பேரருளை பாக்கியத்தை வழங்குகிறானோ அவர்களுக்கு தான் தன்னுடைய இறையிடத்திற்கு வரக்கூடிய ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறான். வரலாற்று கிதாபுகளில் எழுதுகிறார்கள், எத்தனையோ அரசர்கள், இந்திய திருநாட்டை ஆட்சி செய்த எத்தனையோ மன்னர்கள் கூட பல பொக்கிஷங்களுக்கு சொந்தமான நிஜாம் மன்னர்கள் கூட பல நபர்கள் ஹஜ்ஜு செய்யவில்லை. இன்றளவில் பார்க்கிறோம் எத்தனையோ செல்வந்தர்கள், அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத பாக்கியத்தை சில ஏழைகளுக்கு கூட அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறார் என்று சொன்னால், உண்மையில் ஹஜ்ஜு என்பது அல்லாஹ் வழங்கக்கூடிய பாக்கியம் பாக்கியம் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. கணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜு செய்பவர்கள் உம்ரா செய்பவர்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல்ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வக்துல்லாஹ், ஹஜ்ஜு செய்பவர்களும் உம்ராவிற்காக இஹ்ராம் கட்டி செல்லக்கூடியவர்களும் வக்துல்லாஹ், அல்லாஹ்வின் விருந்தாளிகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் விருந்தாளிகள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா, தஆஹும் ஃபஅஜாபு, அல்லாஹ் அவர்களை அழைத்தான். எப்படி திருமணத்துக்கு என்ன செய்யறாங்க, வீடு வீடா போய் பத்திரிக்கை வைக்கிறாங்க, கூப்பிடுறாங்க,
கூப்பிடாம போவோமா? போக மாட்டோம், போவோம். என்ன கூப்பிடல, கூப்பிட்டால் அதிலும் குறிப்பாக இந்த காலத்துல முறையாக கூப்பிட்டால் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. முறையாக கூப்பிட்டால் அழைத்தால் செல்வோம். ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களே அவர்கள் அவர்களாக செல்லவில்லை, உண்மையில் அல்லாஹ் அவர்களை கூப்பிட்டான். தாஹும் அல்லாஹ் அவர்களை அழைத்தான், அல்லாஹ்வின் அழைப்புக்கு அவர்கள் பதிலளித்து விட்டார்கள். எப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வின் அழைப்புக்கு பதிலளித்து புறப்பட்டு விட்டார்களோ அடுத்த நபி இவர்கள் சொல்கிறார்கள், இனி அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தால் அவர் அல்லாஹ்வும் அவர்களுக்கு பதிலளிப்பார். எதை கேட்டாலும் அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் வழங்குவான். எப்படி, நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வருகிறார், குடிப்பதற்கு தண்ணி கொடுக்குறோம், அவர் சுடுதண்ணி அப்படின்னா ஒரு உடனே இருந்து சுடுதண்ணி கொண்டு வந்தது அப்படின்றோம், டீ உடனே டீ. இப்படி நம்முடைய வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளியை நாம் உபசரிப்பதை போன்று அல்லாஹ் ஹாஜிகளை உபசரிக்கிறார். நம்முடைய வீட்டிற்கு வந்தால் விருந்தாளிகளை முதலில் நாம் முசாஃபா செய்வோம், அவர்களுடைய கையோடு நம்முடைய கையை இணைப்போம். ஹஜ்ருல் அஸ்வது கல்லை தொடுவது முசாஃபா செய்வதற்கு சமம். சில விருந்தாளிகளை நாம் கட்டி அணைப்பதுண்டு. முல்தகம் என்ற பகுதி, ஹஜ்ருல் அஸ்வது பதிக்கப்பட்ட அந்த மூளைக்கும் காபத்துல்லாவினுடைய வாசலுக்கும் இடைப்பட்ட ஒரு இடம், அதில் ஹாஜிகள் சென்று தங்களுடைய நெஞ்சை அப்படியே அணைப்பார்கள். இது மானக்கா செய்வதற்கு சமம். வந்த விருந்தாளிகளுக்கு முதலில் நாம் தண்ணீர் கொடுப்போம். அல்லாஹு தஆலாவும் ஜம்ஜம் என்ற தண்ணீரை கொடுக்கிறார், அல்லாஹும் உபசரிக்கிறார். வந்த விருந்தாளிகளுக்கு உணவுப் பொருளை அள்ளி அள்ளி வைப்போம், நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அல்லாஹும் வருகின்ற ஹாஜிகளுக்கு நன்மையை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். ஒரு நன்மை செய்தால் லட்ச நன்மை, மற்ற பள்ளிவாசல்களில் ஒரு ரக்கா தொழுதால் ஒரு ரக்கா தொழுது நன்மை. ஆனால் அல்லாஹை நோக்கி செல்கின்ற ஹாஜிகள் ஹரம் ஷரீஃபில் ஒரு ரக்கா தொழுவார்களே, ஆனால் ஒரு லட்சம் ரக்காத்துகள் தொழுது நன்மையை அல்லாஹு தஆலா வாரி வழங்குகிறான் என்றால் அந்த ஹாஜிகள் அல்லாஹினுடைய விருந்தாளிகள். அல்லாஹ் அவர்களை மாறி மாறி அள்ளி அள்ளி நன்மைகளை கொடுத்து அவர்களை உபசரிக்கிறான் என்று எழுதுகிறார்கள். நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் உடனே மன்னிச்சிடுவோம், ஒண்ணுமில்லை. கண்ணாடி கிளாஸ்ல டீ கொடுத்தோம், சின்ன குழந்தையும் வந்துருச்சு, கண்ணாடி கிளாஸ் கீழே கூட உடைச்சிருச்சு. வந்த விருந்தாளி அந்த குழந்தையுடைய அத்தாவை திட்ட பார்க்கணும் அப்படின்னா சின்ன பசங்க, அதே நம்ம வீட்டுக்குள்ள உடச்சிருந்தா திட்டிருப்போம். நம்ம வீட்டு பையன் பார்ப்பான், நேற்று ஒரு கிளாஸ் நான் உடைச்சேன், என்ன திட்டு திட்டினார் அத்தா, ஆனால் விருந்தாளியாக வந்திருக்க பையன் கிளாஸை உடைக்கிறான், ஜன்னல் மேலே ஏறுறான், குதிக்கிறான், அத்தா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், சின்ன பிள்ளை அப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்ன, விருந்தாளிகள் செய்கின்ற தவறுகளை நாம் மன்னித்து விடுகிறோம். ஹாஜிகள் அல்லாஹ்வின் விருந்தாளிகள், எனவே அல்லாஹும் அப்படி எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறார். ஹாஜி ஹஜ்ஜி செய்து விட்டு திரும்பினால் அன்று சிறந்த பாலகனை போன்று எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்ட நிலையில் ஹாஜி திரும்புகிறார் என்றால் இது அல்லாஹினுடைய உபசரிப்பு. எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் ஒரு விஷயத்தை நன்கு கவனிக்க வேண்டும் என்று தெரியுங்களா, ஹஜ்ஜு என்பது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் கடமை. தொழுகை தினந்தோறும் 5 முறை கடமை, ஜகாத் வருடம் வருடம் கடமை, நோன்பு வருடம் வருடம் நமக்கு வருகிறது. ரமலான் லைலத்துல் கத்ர் இரவு கூட வருடத்தில் ஒரு முறை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஹஜ் அப்படி இல்லை, வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் கடமை. ஏன், அதற்கு அடுத்துல ஹஜ் செய்யலாம், அதுக்கு அடுத்து எத்தனை ஹஜ் செஞ்சாலும் அது பரல் அல்ல, அது என்னதான், நபில் தான். எனவே சொல்கிறார்கள் ஹாஜிகள் ஹஜ்ஜை கவனமாக செய்ய வேண்டும். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு ரெண்டாவது முறை நல்லா செஞ்சுக்கிறலாம் அப்படிலாம் கிடையாது. சில சமயங்களில் சில இடத்துல போனா ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி விட்டு கரெக்டாக அங்கே அந்த பந்தை போட்டு அடிக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம கையில் எத்தனை பந்து கொடுப்பாங்க, 3 பந்து கொடுப்பாங்க. இந்த 3 பந்தில் ஏதாவது ஒரு பந்து அடிக்கணும், கரெக்டாக அடிக்கணும். ஒரு தடவை அடிச்சு பார்ப்பாரு, மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்னும் எத்தனை இருக்கு, 2 வாய்ப்பு.
இரண்டாம் முறை தவறிவிட்டால் மூன்றாம் வாய்ப்பு. இப்படி பல வாய்ப்புகள் இருக்கிறது. சரியாக தொழாவிட்டால் லுஹரை சரியாக தொழுவதற்கு முயற்சி செய்யலாம். சென்ற ரமலானில் சரியாக அமல் செய்யவில்லை என்றால் அடுத்த ரமலானில் சரியாக அமல் செய்து விடலாம். ஆனால் ஹஜ்ஜை சரியாக செய்யவில்லை என்றால் அடுத்து செய்ய முடியாது. ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு முறை தான். அந்த ஒரு முறை செய்யக்கூடிய ஹஜ் தான் ஃபர்ஸ். அடுத்த முறை செய்கின்ற ஹஜ்ஜில் பார்த்துக் கொள்ளலாம் என்பதெல்லாம் இல்லை. அடுத்த முறை செய்யக்கூடிய ஹஜ் அது, அது ஹஜ் அல்ல, அது கடமையான ஹஜ் அல்ல, அது நபிலான ஹஜ்ஜாக ஆகிவிடும். எனவே ஒரு முறை, அதுதான் முதல் முறை. முதல் முறை செய்கின்ற ஹஜ்ஜையே அவர் மிக சரியாக செய்துவிட்டு வர வேண்டும் என்பதை ஹாஜிகள் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த தடவை கொஞ்சம் தெரியாம செஞ்சிட்டோம், இந்த தடவை தெரியாம மசாயில் தெரியாம போயிட்டோம், பிரச்சனை இல்லை, அல்லாஹ் கொடுத்துருக்கான் நிறைய காசு, அடுத்தடுத்து அது செய்யும்போது கொஞ்சம் நிறைய கரெக்டா செஞ்சிடலாம் என்பதல்ல. முதல் முறை, ஒரு முறை, அந்த ஒரு முறை முதல் முறை செய்கின்ற ஹஜ்ஜையே மிக கவனத்தோடு, மிக பேணிக்கையாக, அனைத்து சட்ட திட்டங்களையும் தெரிந்து முழுமையான முறையில் ஹஜ் செய்துவிட்டு வர வேண்டிய கட்டாய கடமையில் ஹாஜிகள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே மிக பேணுதலாக செய்ய வேண்டிய ஒரு வணக்க வழிபாடு ஹஜ். ஏதோ சென்றோம், அனைவர்களும் மினாவுக்கு சென்றார்கள், அரபாவிற்கு சென்றார்கள், முஸ்தலிஃபாவிற்கு சென்றார்கள், மீண்டும் மினாவிற்கு வந்தார்கள், அனைவர்களும் காபத்துல்லாவை சுற்றிவிட்டு வந்தார்கள், சஃபா மரவாவில் தொங்கோட்டம் ஓடினார்கள், நானும் தொங்கோட்டம் ஓடினேன் வந்துவிட்டேன் என்றல்ல, அதை முறையாக செய்தேனா? ஒரு முறை செய்தாலும் அது தவறினால் வாழ்க்கையில் தவறியதுதான், அதை ஈடுகட்டவே முடியாது. எனவேதான் அந்த ஒரு முறை முதல் முறை செய்கின்ற ஹஜ்ஜை மிகச்சரியாக மிக பேணுதலோடு செய்ய வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜோடு காபத்துல்லாவோடு மிக நெருங்கிய தொடர்புடைய நபிமார்கள் நான்கு நபிமார்கள். அந்த ஹஜ் என்பது காபத்துல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மதாப் தவாப் சுற்றி வருகின்றோமே, அந்த மதாப் எப்படிப்பட்டது என்றால் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுடைய பாதமும் பட்ட புனிதமான இடம். நாம் சென்றனுடைய பாதத்தை வைக்கின்றோம் என்றால் அந்த இடம் நபிமார்கள், நல்லவர்கள், சாலிகீன்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் இவர்களுடைய பாதம் பட்ட இடத்தில் நம்முடைய பாதம் படுகிறது. எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கின்றார்கள் என்றால் அதில் குறிப்பாக நான்கு நபிமார்கள் காபத்துல்லாவோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். அதில் முதல் நபி யார் என்றால் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவில் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து இறங்கினாலும் அவர்களுக்கெல்லாம் நீண்ட ஆயுளை தந்திருந்தார். ஏறத்தாழ வரலாற்று கிதாபுகளில் எழுதுகிறார்கள், ஏறத்தாழ 1000 முறை நடந்தே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவிற்கு சென்றிருக்கிறார்கள். அதில் ஏறத்தாழ 600 முறை உம்ரா ஹஜ்ஜும் செய்திருக்கின்றார்கள், 400 முறை என்பதாக எல்லாம் எழுதுகிறார்கள். ஆக அதிகமாக ஹஜ்ஜி செய்தவர்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தன்மை நமக்குள் வர வேண்டும் என்று எழுதுகிறார்கள். என்ன? தௌபா. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் வைத்து தடை செய்த ஒரு கனியை சாப்பிட்டு விட்டார்கள். அதற்காக உலகத்தில் அழுதார்கள், 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 தௌபா செய்தார்கள். கடைசியாக அவர்களுடைய தௌபா ஹஜ்ஜுடைய நேரத்தில் அரபா மைதானத்தில் வைத்து அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதே போன்று இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய தௌபா அரபா மைதானத்தில் வைத்து இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே ஹாஜிகள் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆவலி, நான் எத்தனை பாவங்கள் செய்துவிட்டேன் அந்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமே என்ற தௌபாவின் ஆசையோடு செல்ல வேண்டும். காபத்துல்லாவோடு நெருங்கிய தொடர்புடைய இரண்டாவது நபி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் காபத்துல்லாவை உயர்த்தி கட்டியவர்கள். தன்னுடைய குடும்பத்தையே காபத்துல்லாவிற்காக ஒப்படைத்த நபி. அந்த நபி காபத்துல்லாவை கட்டிய பிறகு, கட்டுவதற்கு முன்பு தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு வரும் பொழுது கேட்ட எல்லா துவாக்களும் குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துவாக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதே போன்று யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ,
அவர்கள் செல்கின்ற எல்லா இடங்களும் துவா அங்கீகரிக்கப்படுகின்ற இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதை போன்று ஹாஜியுடைய துவாவையும் ஹஜ்ஜிற்கு செல்லக்கூடியவர்களுடைய துவாவையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். எனவே ஹாஜி ஹஜ்ஜுடைய நேரத்தில் அதிகமாக துவா செய்வதிலேயே தன்னுடைய நேரத்தை கழிக்க வேண்டும். வீணாக ஒரு நிமிடத்தை கூட கழித்து விடக்கூடாது. மூன்றாவதாக காபத்துல்லாவோடு மிக நெருங்கிய தொடர்புடைய நபி ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட அடிபணிதல், அறுக்க போகிறேன் மகனே கனவில் பார்த்தேன் என்று சொன்ன பொழுது கழுத்தை நீட்டினார்களே, இந்த தன்மை ஹாஜிற்குள் வர வேண்டும். அல்லாஹின் கட்டளை இனி எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் அடிபணிவேன் என்ற எண்ணத்தோடு தான் ஹாஜிகள் ஹஜ்ஜிற்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். அதே காபத்துல்லாவோடு இந்த மூன்று நபிமார்களை விட அதிகமான தொடர்புடைய நபிதான் நம்முடைய நபி ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபத்துல்லாவோடு நெருங்கிய தொடர்பு. காபத்துல்லாவிற்கு அருகில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள், அங்குதான் வளர்ந்தார்கள், அங்குதான் நபிப்பட்டம் வழங்கப்பட்டது. நபிப்பட்டம் வழங்கப்பட்ட பிறகு ஏறத்தாழ 10 ஆண்டுகள் அங்குதான் அல்லாஹின் பக்கம் அழைத்தார்கள் மக்களை. இந்த தன்மையோடு ஹாஜி ஹஜ்ஜிற்கு செல்ல வேண்டும். ஹாஜ் எஹ்ராம் கட்டிவிட்டு சென்று விட்டால் ஏதோ கடமையை நிறைவு செய்து விட்டு முடித்து விட்டு வருகிறார் என்பதல்ல, அவர் மிகப்பெரிய பொறுப்பை அங்கிருந்து சுமந்து கொண்டு வருகிறார். அது என்ன தெரியுங்களா? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செய்ய வாருங்கள் என்று அழைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ் ஒன்று. அந்த ஹஜ்ஜினுடைய நிறைவில் வந்த மக்களை சொன்னார்கள், வல்லிபு அன்னி மலவாயா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜிற்காக அழைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிற்கு வந்தவர்களை பார்த்து சொன்னார்கள், என்னிடத்தில் இருந்து கேள்விப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் உலகம் முழுவதற்கும் சென்று அதை எட்டி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே ஹாஜி ஹஜ்ஜிற்கு சென்று வந்த பிறகு இஸ்லாத்தை எட்டி வைக்கக்கூடிய பொறுப்பை ஏந்தி வர வேண்டும். எனவேதான் காபத்துல்லாவை பற்றி சொல்கின்றான் அல்லாஹு தஆலா, ஹுதல் லில் ஆலமீன். இந்த வார்த்தையே விளங்குறது கொஞ்சம் கஷ்டம். குர்ஆனை பத்தி கூட சொல்றான், அகிலத்தார்களுக்கு நேர்வழியாக குர்ஆன் இருக்கிறது. விளங்குது, குர்ஆனுடைய வசனத்தை படிக்கிறாங்க, முஸ்லீமாக மாறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்திற்கு வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். விளங்குது, நபியருடைய வாழ்க்கையையும் வாக்கையும் அவர்களுடைய நடைமுறையையும் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையின் சுத்தத்தை பார்த்து முழு உலகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே இருக்கிறது, கியாமத்து நாள் வரை ஏற்றுக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நபியவர்கள் சொந்தக்காரர்கள். விளங்குகிறது, நபியவர்கள் அகிலத்தார்களுக்கு நேர் வழிகாட்டியாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஹுதல்லில் ஆலமீன், காபா என்ற அந்த கட்டிடமும் அகிலத்தார்களுக்கு நேர்வழியாக இருக்கிறது. நீங்க தான் சிந்திக்கணும், நேர்வழி பெறாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கு செல்லவே முடியாது. அப்படி இருக்க அகிலங்கள் அனைத்திற்கும் காபத்துல்லா நேர்வழி காட்டியாக எப்படி இருக்க முடியும் என்றால், அங்கு சென்று காபத்துல்லாவை தரிசித்து வரக்கூடிய ஹாஜிகள் அகிலத்தார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்களாக, நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் ஹஜ்ஜிற்கு வந்த ஹஜ்ஜத்தில் வினாவில் வைத்து அரபா மைதானத்தில் வைத்து மிகப்பெரிய ஒரு பிரசங்கத்தை, மிகப்பெரிய உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய ஒரு பேர் உரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி இறுதியில் சொன்னார்கள், என்னிடத்தில் இருந்து நீங்கள் தெரிந்து கொண்ட அனைத்தையும் இந்த அனைத்து உலகத்திற்கும் எட்டி வைக்க வேண்டும் என்ற பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். எனவே ஒரு ஹாஜி ஹஜ்ஜிற்கு சென்று விட்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டு வருகிறார். இந்த நேர்வழி இடத்தில் எத்தனை பேர் ஹஜ்ஜிக்கு போறாங்கன்னு சொன்ன உடனே மாற்று மதத்தவர்கள் எப்படி முடிவு பண்றாங்க தெரியுங்களா? சில சமயம் ஏர்போர்ட்ல போய் பார்த்தா மாலை போடுவாங்க, மாலை போடுறவங்க யாராக இருப்பாங்க மாற்று மதத்தவர்கள், ஏன்னா ஹாஜி ஹஜ்ஜி உயிர வாசனை திறமைகளை பயன்படுத்தக்கூடிய சரியா மாலை போடுவாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, எஹ்ராமுடைய நீயத்து வைக்காதீங்க, நல்லா உள்ள போய் ஏறப்பிள்ளையில ஏறி உட்கார்ந்த பிறகு ஏறாமடி நீட்டு வைங்கன்னு கூட சொல்லுவாங்க. அப்பொழுது
ஒரு ஈர்ப்பை அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜில் வச்சிருக்கான். நாம ஹஜ்ஜுக்கு போறோம்னு பக்கத்தக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மாற்றுமத அன்பர்கள் எல்லாம் ஒரு விதமான அவங்களுக்கு தெரியாத ஒரு விதமான அன்பு. காபத்துல போறீங்களா, பக்காவுக்கு போறீங்களா, மதினாவுக்கு போறீங்களான்னு அவர்களே உருகி விடுவார்கள். அந்த சமுதாயத்தினர்கள் அவர்களுக்கு இந்த ஹாஜ் வந்த பிறகு இஸ்லாத்தை எட்டி வைக்க வேண்டிய கடமைப்படுகிறார். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள், வல்லிஹு அன்னி வலவ் ஆயஹா, என்னிடத்தில் இருந்து நீங்கள் எதை கேள்விப்பட்டீர்களோ அதை எட்டி வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த எட்டி வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தில் வர வேண்டும், தைரியத்தோடு ஹஜ் செய்து விட்டு வர வேண்டும். இஸ்லாத்தை பரப்புவதற்காக நான் என்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் செலவழிப்பேன் என்ற உறுதியோடு ஹாஜி வர வேண்டும். எனவேதான் ஹாஜிக்கு அல்லாஹு தஆலா ஒரு சுப செய்தியை வைத்திருக்கின்றான். என்ன தெரியுங்களா, ஹஜ்ஜி செய்தவர்கள் ஏழையாக ஆக மாட்டார்கள். எவ்வளவு பெரிய சுப செய்தி, கல்யாணம் முடிச்சு ஏழையா போனவங்க இருக்கிறாங்க, வீடு கட்டி ஏழையா போனவங்க இருக்கிறாங்க, பிசினஸ் ஆரம்பிச்சு கடனாளி ஆனவங்க இருக்காங்க. ஹஜ்ஜி செய்தவர்கள் ஏழையாக ஆக்குவது இல்லை. தைரியமாக செலவு செய்யுங்கள், இஸ்லாத்திற்காக மாறி வழங்கக்கூடிய வள்ளலாக மாற வேண்டும் ஹாஜிகள். நான் ஏழையாக மாற மாட்டேன். கணிஜத்தனம் ஹாஜியிடம் வரக்கூடாது. ஹாஜி எப்படிப்பட்ட நிலையை திரும்ப வேண்டும் என்றால், அந்த ஹாஜி வறுமையை நினைத்து அஞ்சவே கூடாது வாழ்க்கை. குறிப்பாக இஸ்லாத்தை பரப்புவதற்கு அவர் தன்னுடைய சொத்து செல்வங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு ஹாஜ் ஹஜ் செய்து விட்டு திரும்ப வேண்டும். கணியத்துக்குரியவர்கள், ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடிய ஹாஜிகள் சில தன்மைகளோடு இருந்து செல்ல வேண்டும். அதில் முதல் தன்மை மிக முக்கியமானது என்ன தெரியுங்களா, சுக்ரியா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே புறப்பட வேண்டும். காரணம், பல கோடி மக்களை, பல லட்சக்கணக்கான மக்களை என்னை அல்லாஹ் தேர்வு செய்தால் என்ற உணர்வு வர வேண்டும். இது என்னுடைய திறமையினால் அல்ல, அல்லாஹ் என்னுடைய நாட்டப்படி என்னை அழைத்திருக்கின்றான், அது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவராக இவர் செல்ல வேண்டும். எனவேதான் ஹாஜி இடைவிடாமல் மொழிய வேண்டியது லப்பைக் லப்பைக் என்பது இன்னல் ஹம்த வன்னிஅமத நன்றி செலுத்துகிறேன். அருக்குடை ஹஜ்ஜி செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை கொடுத்தாயே, உனக்குத்தான் நன்றி, உனக்கு நன்றி செலுத்துகிறேன். கணியத்துக்குரியவர்களே, எந்த ஹாஜ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில் செல்வாரோ அவரிடத்தில் இரண்டு தன்மை வந்துடும். முதல் தன்மை என்ன தெரியுங்களா, அவர் சிரமங்களை சகித்துக் கொள்வார். ஏன், கிடைத்ததே பெரிய பாக்கியம். அப்படின்னும் போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் எப்படி தெரியும், ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இட நெருக்கடி, முட்டி தள்ளுறாங்க, எது எது வேணாலும் எடுத்துக்கலாம், பஸ்ல ஏறி உட்காந்தா இடம் இல்லை, இல்ல வழி தவறிட்டாரு, எப்பயோ போயிட்டாரு, ரொம்ப தூரம் நடந்து வராரு, இந்த சிரமங்கள்லாம் எப்படி தெரியும், ஒண்ணுமே இல்லை. அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு பாக்கியம், எனக்கு இந்த வாய்ப்பு நன்றி செலுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஹாஜ் ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சிரமமாக நினைக்க மாட்டார். மற்றவர்கள் அவருக்கு சிரமம் கொடுத்தால் கூட கோபப்பட மாட்டார். ஹஜ்ஜில் கூட நிறைய சண்டை நடக்கும், சண்டை செய்யக்கூடாதுன்னு நல்லா பஸ்ட் சொல்லுவார். அங்க போயிட்டு ஆபத்தமாக பேசி விடாதீர்கள், எந்த விதமான பாவமும் செய்து விடாதீர்கள், தர்க்கம் கூட செய்யக்கூடாது. இதெல்லாம் யாருக்கு நசீபாவும்னா, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக செய்கிறார்களோ, இது எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் வாய்ப்பு நினைக்கிறாரோ, அவர் தன்னுடைய ஹஜ்ஜில் எல்லா விதமான சிரமங்களையும் சகித்துக் கொள்வார். இரண்டாவது, அவர் செலவழிக்கக்கூடிய செலவுகள் அவர்கள் ஏற்ற பெறும். சடக்கா நிறைய செய்வார், ஹஜ்ஜில் செலவழிக்கிறாங்க இல்லையா, லட்சக்கணக்கில் செலவு, அதெல்லாம் பெருந்த தெரியாது. எவ்வளவு செலவு செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஹஜ்ஜு கட்டினா போதுமே, இல்லை ஹஜ்ஜுக்கு இவ்வளவு செலவா யோசிக்க மாட்டாரு. கணியத்துக்குரியவர்களே, சடக்கா செய்ய யோசிக்க மாட்டாரு, தானந்த குழந்தையும் இத்தனை விஷயங்கள் வந்திருக்கிறாங்களே யோசிக்க மாட்டார்.
பணத்தை அள்ளி அள்ளி சதக்கா செய்வார். கணியத்திற்குரியவர்களே, தான தர்மங்கள் ஹஜ்ஜில் அதிகமாக செய்ய வேண்டும். அவர்கள் ஹஜ்ஜு தான, ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜே மப்ரூ, உணவளிக்க வேண்டும். தனக்கு மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களுக்கு பகிர்ந்து உணவளிக்க வேண்டும். இதெல்லாம் எந்த ஹாஜிக்கு லேசாயிரும்னா, எந்த ஹாஜி இது எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் என்ற உணர்வோடு செல்கிறாரோ அந்த ஹாஜிக்கு இதெல்லாம் லேசா தெரியும். செலவழிக்கிறது லேசா தெரியும் ஒன்று, சிரமங்களை சகிப்பதும் லேசாக தெரியும். இரண்டாவது ஒரு தன்மையோட போன என்ன தெரியுங்களா, சிர்க்கை விட்டு நீங்கியவராக தூய்மையானவராக ஹஜ் செய்யும். காரணம் என்ன தெரியுங்களா, அந்த காபத்துல்லாதிற்குள் எதுவரை சிலைகள் இருந்ததோ அதுவரை ஹஜ்ஜு செய்வது என்ன ஆகல, கடமையாக ஆகல. சிலைகள் எல்லாம் காபத்துல்லாவை விட்டு அகற்றப்பட்ட பிறகு அந்த காபத்துல்லா அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே வணங்கப்படக்கூடிய ஆலயமாக ஆன பிறகுதான் ஹஜ்ஜு கடமையாக ஆனது. எனவே ஹஜ் தன்னுடைய இதயத்திற்குள் அல்லாஹ் அல்லாதவர்களை எல்லாம் அகற்றிய பிறகு ஹஜ்ஜுக்கு புறப்படுறது. அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கின்றான், இன்னமல் முஷ்ரிகூன நஜஸும், முஷ்ரிக்குகள் அல்லாஹ் அல்லாதவர்களையும் இதயத்தில் பிடித்திருப்பவர்கள் நஜஸும், அவர்கள் அசுத்தமானவர்கள். பல யக்ரபன்ன, அவர்கள் இந்த வருடத்திற்கு பிறகு அடுத்த வருடம் இந்த காபத்துல் அவர் நெருங்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. யார் முஸ்லிம்களாக காபிர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜிற்கு அனுமதி இல்லை. எனவேதான் கல்வியால பாத்தீங்கன்னா லாஷரி கலகு என்ற வார்த்தை இரண்டு முறை இடம்பெறும். லாஷரி கலம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. உன்னை நோக்கி வருகின்றேன், உன்னை அடைவதற்கு வருகிறேன், உன்னுடைய திருப்புறத்தை நாடி வருகிறேன், என்னுடைய இதயத்தில் யாரும் இல்லை. யார் அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் நல்ல அமல்களை அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் செய்யட்டும். அந்த இபாதத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை இணையாக ஆக்கிவிட வேண்டாம். யாருடைய எண்ணமும் இல்லாமல் தூய்மையான இதயத்தோடு சிர்க்கை விட்டு நீங்கியவராக அஜி செய்வது. தெரியக்கூடியவர்கள், முஸ்லிம்களுக்கு சொர்க்கம் இல்லை, ஹஜ்ஜி செய்பவருக்கு சொர்க்கம் உண்டு. எனவே ஹாஜி சிர்க் இல்லாத நிலையில் வர வேண்டும். சிர்க்கையும் குஃப்ரையும் விட்டு நீங்கியவராக ஹஜ்ஜு செய்கிறாரோ அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இதே போன்று இந்த சிர்க்கை விட்டு நீங்கியதை போன்று இஹ்லாஸான எண்ணத்துடன் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஹஜ் என்ற இபாதத்தை பற்றி மட்டும் சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் வலில்லாஹ் என்ற வார்த்தை, லில்லாஹ் லில்லாஹ் வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத், மக்களின் மீது ஹஜ் செய்வது கடமை. அதை சொல்லும் போது எட்டுத்த எழுப்பிலே பத்து வார்த்தை வலில்லாஹி அலன்னாசி, அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்வது. அந்த ஹஜ் செய்யும் போதுதான் ஷைத்தா நிறைய ஊத நடந்து போடுவான். ஒவ்வொரு ஹாஜி யோசிக்கிறோம், ஹஜ்ஜிக்கு புறப்படுறதே எதுக்காக போறேன், ஹஜ்ஜிக்கு இவ்வளவு செலவு செய்யறனே எதற்காக, எதை நோக்கி, எதை பெறுவதற்கு நான் புறப்படுகிறேன் என்று தன்னுடைய உள்ளத்தை அப்படியே பார்க்கணும். பேர் புகழுக்கு போறனா, என்ன ஹாஜின்னு கூப்பிடணும்ன்ற ஆசையில போறனா, நான் அல்லாஹை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் திருப்புறத்தை நாடி செல்கின்றேனா, அல்லாஹ்வின் மகிழ்ச்சியை பெறுவதற்கு செல்கிறேனா, அல்லது மக்களிடத்தில் நல்ல பெயரை பெறுவதற்கு செல்கிறேனா, அப்பப்போ உள்ளத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹஜ்ஜி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கவங்களாம் பாராட்டுவாங்க, ஏன்னா இவருக்கு கொஞ்சம் ஹாஜிகளுக்கு எல்லாம் படிவிட செஞ்சாருன்னு வைங்க, அப்ப சைட்டா வருவோம் உன்னை எல்லாரும் நல்லவங்க சொல்லிட்டாங்க. அப்பப்போ டெஸ்ட் பண்ணணும். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த பிறகு அல்லாஹ் அக்பர், ஒரு ஊர்ல ரெண்டு பேரும் ஹஜ்ஜி போனாங்க, ஒருத்தர் ஹாஜி ஹாஜின்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொருத்தர் ரெடி செய்ய மாட்டாங்க யாருமே, இவரோட
அவரும் போனார் நானும் போனார், அவர் ஹாஜி ஹாஜின்றாங்க நம்மளும் ஒரு போய் ஹாஜி அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அதே போன்று சென்று வந்த பிறகு தன்னுடைய ஹஜ்ஜை பற்றி, உம்ராவை பற்றி, தன்னுடைய தவாப்பை பற்றி, தான் சுற்றி அந்த சுற்றுதலை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பது. அப்பப்ப நான் ஹஜ்ஜிக்கு போனேன் 1992 இப்படி அப்படி நடந்துச்சு இப்படி நினைச்சு பழங்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து அத்தனை உம்ரா செஞ்சோம் அத்தனை தா இப்படி சொல்லி காட்டுவதை தவிர்ப்பது. இதெல்லாம் இஹ்லாஸை கட்டுப்பட வேண்டும் கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்ல நல்ல தன்மைகளோடு இன்ஷா அல்லாஹ் ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்வார்களே ஆனால் அல்லாஹு தாலா அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் மக்பூலான மஹ்ரூனான ஹஜ்ஜாக நிச்சயமாக அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹு தாலா இந்த வருடம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹு தாலா அருள் செய்வானாக. வாஸ்து தஹவானா அலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.